கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 3, சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல், பக்கம் 38. எந்த ஒரு புத்தகமும் உண்டாவதற்கு எழுத்தாளர்களிடம் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஆகவே எந்த நோக்கத்திற்காக அவரை பற்றி எழுத இந்த எழுத்தாளர்கள் ஏவப்பட்டனர்? அவர் தான் மரணத்திற்கு ஏதுவான குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு யூதர்களால் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு அவர்களுள் இருந்த மத தலைவர்களால் அவர் வாழ தகுதியற்றவராக தீர்ப்பிடப்பட்டு மறிக்க வேண்டும் என்று கேட்டு கொண்டதற்கிணங்க சிலுவையில் அறையப்பட்டவராயிற்றே. அவ்வாறு இருக்க அவருக்காக அவருடைய உபதேசங்களை உபதேசிக்கவும் இந்த எழுத்தாளர்கள் இகழ்ச்சியையும் இழப்புகளையும் கசப்பான உபத்திரவங்களையும் தங்கள் ஜீவனையும் இழக்க தயாராகி சில இரத்த சாட்சிகளாக கூட மறித்தார்களே. இயேசு உயிரோடு இருக்கும்போது தன் வாழ்க்கையிலும் உபதேசங்களிலும் தனி சிறப்பு பெற்றவராய் இருந்த போதிலும் மகா கேவலமான மரணத்தை அடைந்த பின் அவருக்கு சாதகமாக அவரை பற்றி பிரசங்கித்ததின் நோக்கம் என்ன? இந்த எழுத்தாளர்கள் தாங்கள் சொந்தமாக அவரை பற்றியும் இயேசு என்பவர் அவர்களுடைய கற்பனை நாயகனாக இருந்திருப்பார் எனவும் நாம் யூகித்தால் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் அவர் உண்டாக்கப்பட்டார் எனவும் அந்த வல்லமையிலேயே குஷ்டரோகிகளை சுகப்படுத்தியும் பிறவி குருடருக்கு பார்வையையும் செவிடருக்கு கேட்கும் திறனையும் கொடுத்து மறித்த சிலரை எழுப்பினார் என்பதும் கட்டுக்கதை என்றும் வைத்து கொண்டால் அவரை மகா பெரிய குற்றவாளியாக அவருடைய எதிரிகள் தீர்க்கும் போதும் அவருடைய துன்ப காலத்தில் இந்த எழுத்தாளர்கள் உட்பட நண்பர்களும் சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போயிருந்தாலும் பின் தைரியமாய் அவரை பிரசங்கித்து அவரை கொலை செய்தவர்களை கண்டித்து பேசினது எவ்வளவு நகைப்பிற்கிடமாயிருக்கும். உலக சரித்திரம் இந்த எழுத்தாளர்கள் சொல்லும் சிலவற்றிற்கு ஒத்துப்போகாதிருந்தாலும் இவர்கள் எழுதினது பொய் என்று சொல்ல முடியாது. இவ்விதமாய் அவர்கள் பொய் சொல்லியிருப்பார்கள் என முடிவெடுப்பவர்கள் இந்த பொய்யை எழுதுவதற்கு அவர்களுடைய நோக்கத்தை நிரூபிக்க வேண்டும். பெயரையாவது புகழையாவது வல்லமையாவது உலக ஆசிர்வாதங்களையாவது எதிர்பார்த்து அல்லது நம்பி இப்படி செய்தார்களா? அவர்களுடைய வறுமையும் யூத மத தலைவர்களை விட அவர்கள் தலைவருடைய புகழற்ற நிலையும் மேற்சொன்ன கருத்துக்களுக்கு விரோதமானதாக இருக்கிறது. மேலும் குற்றவாளியாக மறித்ததும் அல்லாமல் சமாதானத்தை கலைக்கிறவராக யூதரால் எண்ணப்பட்டு தம்மை தாமே உயர்த்தாமல் தம்முடைய உபதேசங்களை நிலைநிறுத்துபவர்களுக்கு உலக பிரகாரமான புகழோ ஆசீர்வாதமோ கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கூட தர முன்வரவில்லை. மாறாக இயேசுவை பிரசங்கித்தவர்களுடைய நோக்கம் அவ்வாறு இருந்தால் அது பிரசங்கிக்கப்படும் போது உபத்திரவத்தையும் சிறைவாசத்தையும் அடிகளையும் மரணத்தையும் கொண்டு வந்த போது உடனடியாக அவ்வேலையை நிறுத்தி இருக்க மாட்டார்களா? ஆனால் காரணத்தை அறியும் போது அம்மனிதர்கள் இவ்வுலக ஆசிர்வாதங்களுக்காக வாழாமல் தங்களுடைய வீடு புகழ் மேன்மை வாழ்க்கை அனைத்தையுமே தியாகம் செய்ததுடன் மற்றவர்களை உயர்த்துவதிலும் ஒழுக்க ரீதியாக உன்னத நிலையை அடை செய்வதே அவர்களுடைய உன்னத நோக்கமாயிருந்தது. மேலும் கவனிக்கும் போது அவர்களுடைய சாட்சியானது சுத்தமும் உண்மையுமானதும் சாதாரண எழுத்தாளர்களை விட 10 மடங்கு அதிக நம்பிக்கைக்கு பாத்திரமும் ஆனது. அன்றியும் இவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்களும் அல்ல. இவர்கள் புத்தியும் நேர்மையான மனதுள்ளவர்களாக தங்களுடைய விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் தகுந்த காரணத்தை கூறக்கூடியவர்களாயிருந்து தாங்கள் கொண்டிருந்த எண்ணங்களுக்கு இசைவாக உண்மையுள்ளவர்களாக நடக்க கடும் முயற்சி மேற்கொண்டிருந்தனர். மேலும் நாம் குறிப்பிட்டது பழைய ஏற்பாட்டு பல்வேறு எழுத்தாளர்களுக்கும் பொருந்தும். அவர்கள் முக்கியமாக தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாயிருந்தவர்களில்
குறிப்பிடத்தக்க மனிதர்கள். அவர்களை பற்றிய சரித்திரத்தில் அவர்களுடைய நன்னடக்கையையும் பலவீனங்களையும் குறைகளையும் கண்டித்து பாரபட்சம் இல்லாமல் எடுத்துரைக்கிறது. சத்திய வேதம் ஒரு மத ஏற்பாட்டில் உள்ள மக்களின் பயபக்திக்காக உருவாக்கப்பட்ட சரித்திரம் என்று நினைப்பவர்களுக்கு அது ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. வேதம் சத்தியம் என்று சொல்லப்படுவது போலவே அது யதார்த்தம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அது வஞ்சகமாக ஏமாற்றுக்காரர் எழுதிய புத்தகமானால்